சும்மா வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா இருக்கு. பார்த்த உடனே சும்மா ஆந்திரால పవన్ కళ్యాణ్ కి మహేష్ బాబుకి ఎంత రేంజ్ ఉందో ఇక్కడ విజయ్ తలపతికి అంత రేంజ్ ఉందని తెలిసిందన్న. தளபதினாலே தாறு மாதிரி தெரியாது, சொல்லவா வேணும். அவர் பாருன சாங்குனாலே கூட விடுங்க. அந்த ஃபர்ஸ்டே ஒரு பாட்டு ஒன்று ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பாப்பு இல்லையே, அதான் அதான் இப்படி போட்டு பார்ப்பில்லையே தளபதி பரம பித்தா. அந்த வீடியோவே அந்த போல போயிடுச்சு. இந்த வீடியோலாம் என்னங்க, பாட்டு கேட்கக்குள்ள ரொம்பவே ஒரு எனர்ஜியாக தான் இருந்தது. அது தளபதி வந்து பாடியிருக்காரு, நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்குங்க அண்ணா. அனிருத் மியூசிக் எப்போவுமே ராக் பண்ணுறேங்க அவனா. இந்த சூப்பர் ஸ்டார் வந்து இவனா. நல்லா இருக்குங்களா அண்ணா? அது வந்து எப்படின்னா ஃபன்னியாக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்கு அண்ணா. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து விஜய் பண்ண கெத்தா இருக்கும். அது இன்னும் போக போக வேற மாதிரி இருக்கும். அது சும்மா மஜாவா இருக்குங்க. பீஸ்ட் ஏப்ரல் 14 தேதி சும்மா தமிழ்நாடு சும்மா அதருங்க பாருங்க. இன்ஸ்டால இப்ப ரெண்டே தளபதி தான் பாத்துக்கீங்க. அந்த ஃபர்ஸ்டே சாங் இன்னும் யூஸ் பண்ணி தான் இருக்குது. அதை பாட்டை பண்ணி எல்லாரும் லைக் வாங்கிறானுங்க. ஆனா பாடுந்து தளபதி தான். ஜிகிரி தாண்டாவா என்ன ஒண்ணு தளபதி சொல்றாருல்ல அந்த பிள்ளை டைலாக்கியா. இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பாட்டு கண்டினியூஸா படம் கண்டினியூஸா பாடிட்டாரு, எதிர்பார்க்கல. ஆனா வந்து பண்ணியிருக்காரு. பண்ண வேணாம் தான் நினச்சேன். தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து மூணாவது படம் கண்டிப்பாக பண்ண வேணாம் பாட வேணாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணிட்டாரு. அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் தளபதி ஃபேன்ஸுக்கு. ஃபஸ்ட்டு அரபிக்குத்து ஹிட் ஆயிடுச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ வந்து இந்த சாங்கு ரொம்ப கிளிக்கு போகும் அண்ணா. டெஃபினெட்லி ஹிட் ஆயிடுச்சு. சாங்ஸ்லாம் வந்து கேட்க இன்னும் இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லா தட்டில் பாருங்க, எதை வேணாலும் சொல்லுங்க. கேஜிஎஃப் விக்ரம் எதை வேணாலும் சொல்லுங்க. பீஸ்ட் பாருங்க, இன்னைக்கு வெறித்தனமா எல்லா இடத்துல பீஸ்ட் தான். தளபதி தான், தளபதி அண்ணன் தான், எங்க தளபதி தான். எப்படி இருக்காரு தளபதி? ஓ, இளமையா இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. தளபதியை பார்க்கும் போது எங்காளுக்கு என்ன குறைச்சல, பீபாய் மாதிரி இருக்கிறாப்ல. தளபதி அனிருத் காம்போனாலே வந்து அது நல்லா சூப்பரா இருக்கும் காம்போ. இப்ப வந்து நெல்சன் உள்ள என்ட்ரா இருக்கிற அப்புறம் அவர் ஸ்டோரி ஜானரே வந்து டிஃப்ரெண்டாக டாக்டர் பண்ணாங்கலாம் வந்து டிஃப்ரெண்டாக கொண்டு போனார். அதே மாதிரியே ஜாலியாகவே அந்த பாட்டை ஜாலியாக ஜிம்கானாக உருவாக்கியிருக்காங்கன்னு தோணுது. அப்போ நாரிங்டன் தான் அந்த சாங்கு மட்டும்தான் அண்ணா, குட்டி ஸ்டோரி அண்ணா. இப்போது நல்லா இருக்குன்னா நான் இந்த ரிங்டோனுக்கு சேஞ்ச் பண்ணி போகிறேன் அண்ணா. ஆமாம், அவன் வந்து ஒரு ஹீரோ வந்து மியூசிக் டேரக்டர் கூட வந்து நிற்கும் போது அது வந்து கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கும். அதுவும் விஜய்னா வந்து இன்னும் கெத்தாக இருக்கும்ல. அது அவர் வந்து நின்று பாடும்போது அது அது பீக்கில் போகும். அது போனா நீங்க ஃபர்ஸ்ட் இது பார்த்துருப்பீங்க, சிங்கிள் ஃபர்ஸ்ட் இது சொல்ல தேவை. அதுலயே மிரட்டி விட்டாப்புல எங்க அண்ணன் தலை தளபதினா, இது சும்மா சொல்ல தேவை. மஜாவதான் அண்ணா. இந்த சாங் ஃபுல்லா எப்போ ரிலீஸ் பண்ணுவான்னு பாத்துனுங்கிறேன். அடுத்த வீடியோ அதை பண்ணலாம். பசங்க எல்லாரும் இன்ஸ்டால கன்ஃபார்ம் போட்டுருவானுங்க. வியூஸ் எப்படியாவது போதா போகுது. தளபதிக்கு இல்லாத ரசிகரா இல்ல, இந்த படத்துலயே சொல்லணும்னா தளபதி வந்து ஃபுல்லா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இது மாதிரி இந்த மாதிரி கெட்டப் வந்தது இல்ல. இல்ல, இந்த மாதிரி கெட்டப் பாக்குறப்ப வந்து எப்படி சொல்றது, புதுசா ஒரு வந்து மைக் பட்டு பாடுறது எல்லாருமே நல்லா இருக்குங்களாண்ணா. அனிருத் மியூசிக்கு எப்போவுமே பீஸ்ட் அண்ணா. அவன் வந்து அவர் கீழே இறங்கி வந்து டேரக்டர் லெவலுக்கு, அதாவது மியூசிக் டேரக்டர் லெவலுக்கு வந்து அவர் பண்ணும்போது அதை பார்க்கறது வந்து ஒரு இன்னும் கெத்தா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. தளபதி கெட்ட ப்ரோ, இந்த ப்ரோமோல பாத்தீங்களா, சும்மா வேற லெவல சும்மா பிச்சு விட்டு இருக்காது, சும்மா அதிருது. இன்னும் பார்க்கலாம், இன்னும் போடுவார்ல, கண்டிப்பா போடும் போது இருக்குது ஒரு வீடியோ ஒன்று இருக்குது தளபதிக்காக. பிக்சரில் பார்த்துருப்பீங்க, அது தளபதி எப்படிலாம் நடிப்பாரோ அதெல்லாம் டிஃப்ரெண்டாக அவள் டோட்டலாக மாற்றி கொடுத்துருந்தாங்க. இதை அப்படியே கெட்டப்பே டிஃப்ரெண்டாக சொல்ல, ஷார்ட் அண்ட் பேப்பர் லுக்கு அப்படியே வேற லெவலில் இருக்கு, பங்கமாக இருக்கு. பிஎட் ஷேப்பா எல்லாம் அவன் டான்ஸில் ஒரு கிரேஸ் இருக்கு. அவனே பாடுறீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குங்க. பத்தொன்பதுனா என்ன எல்லாம் ஃபேன்ஸே போதும் ப்ரோ அவருக்கு. அவர் பாட்டு பாடுறதே பெரிய விஷயம். அனிருத் கூட நின்று பாடுறதுக்கு அனிருத் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சும்மா ஃபேஸ் மட்டும் காமிச்சாலே போதும், சும்மா தமிழ்நாடு தெரிக்கும். ஜாலி ஜிம்காரா ட்ரெண்டிங்காக போகுது, அதான் ட்ரெண்டிங் ஆகி விடுறதில்ல, கவலை பண்ணாது. ஆனால் தளபதி மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல, ஆனால் ரிலீஸ் ஆனே ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்தால அதான் தெரியல. தளபதி வந்து சும்மா வந்து அதாவது எப்படி சொல்றது, கத்தி படத்துல அந்த பேடேஸ் வில்லன் தீம் இருக்கும்ல, அதுல அந்த ரிதம் மட்டும் பாடியிருப்பாரு. அந்த மாதிரி பாடினாலே போதும், அது ட்ரெண்டிங் தான். வலிமே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து என்னைக்கும் எங்கள் அண்ணன் விட்டு தர மாட்டேன், தளபதி விட்டு தர மாட்டேன். பீஸ்டுக்கு பெரிய கும்பிடு போடுவோம்.